வணக்கம் நிகழ்ச்சி மற்றும் ஒரு ஞாயிறு இரவு பொழுதில் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய தினமும் ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியில் ஒரு அரசியல் பிரதிநிதி காத்திருக்கிறார் இன்றும் என்னோடு சேர்ந்து ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக தேவராஜ் வணக்கம் தேவரா வணக்கம் இன்றைய ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய உபதலைவரும் பிரதமரினுடைய இணைப்பு செயலாளருமான திரு செந்தில் தொண்டமானவர்கள் இன்று நமது ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கிறார் வணக்கம் 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 பொதுவாக நாங்கள் உங்களுடைய சமகால விடயத்திலிருந்து கேள்விகளுக்கு போகலாம் வடக்கிற்கான உங்களுடைய விஜயம் அதிலும் நாங்கள் அறிந்த வரையில் முன்னே நாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களையும் சந்தித்திருக்கிறீர்கள் இன்னும் சில சந்திப்புகளையும் சில இடங்களிலும் சென்று வந்திருக்கின்றீர்கள் நீண்ட நாளைக்கு பிறகு உங்களுடைய வடக்கிற்கான விஜயம் என்று இதை நாங்கள் அறிகிறோம் இதனுடைய நோக்கம் என்ன என்ன காரணம் இல்லை பொதுவாக மலையத்துக்கும் வடக்குக்கும் ஒரு உறவு இருக்குது தமிழருங்கிற ஒரு அதனால் கலாச்சார ரீதியும் கோயில் மற்றும் பல வர்த்தக துறை பல துறையில் வந்து மலையத்துக்கும் வடக்குக்கும் தொடர்பு இருக்குது அதன் பேரில் வந்து வடக்கிற்கு வந்து அடிக்கடி விஜயம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் தான் நாங்கள் பட் இப்போ கடந்த காலங்கள் இந்த கோவிட்னால விஜயங்கள் மேற்கொள்ள முடியல இப்போ இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் கந்த சஷ்டி நல்லூர் முருகன்ட்டு வந்து ஆசீர்வாதம் பெறுறதுக்கு இங்கே வந்து சாமி கும்பிட்டு அந்த கோயிலில் வந்து ஆசீர்வாதம் பெறதுக்காண்டி வந்தோம் முடிச்சுட்டு அவர் நல்ல யாதீனம்மா அவர்களையும் சந்தித்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றேன் அப்புறம் அதே மாதிரி விக்னேஸ்வரன் ஐயாவுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் ஒரு பல நாள் தொடர்பு இருக்குது விக்னேஸ்வரன் ஐயாவோட அந்த நட்பு வந்து பல பரம்பரையாக தொடர்ந்து வந்துட்டுருக்கு அவரோடு இருக்க நட்பு அவர் வந்து உடல்நல பாதிப்பு கை உடஞ்சி ஏற்பட்டிருக்குன்னு கேள்விப்பட்டேன் அதனால் நேரடியாக அவரை விஜயம் மேற்கொண்டு அவர் உடல்நல விசாரித்து எப்படி இருக்கிறாருன்னு விரைவ குணமடைகிறதுக்கு அவருக்கு ஆறுதலும் தெரிவித்தேன் அவரே வந்து அமைச்சர் கௌரவ டக்லஸ் தேவானந்த் அவர்களும் சந்தித்தோம் நாளை வந்து கௌரவ அங்கஜன் அவர்களையும் சந்திக்க இருக்கிறேன் இன்றைக்கி மாதிரி இந்தியாவோட உதவி ஸ்டார் அவர் இங்கே இருக்கிற திரு ராகேஷ் அவருக்கு அவரையும் சந்தித்தேன் ஸோ அதனால வடக்குங்கிறது எங்களுக்கு புதுசு கிடையாது ஸோ நட்பு ரீதியாக அனைவரையும் சொல்லுவோம் அண்மையிலே வந்து மலையகத்தை சார்ந்த அரசியல்வாதிகள் இங்கு விஜயம் செய்து செல்கிறார்கள் குறிப்பாக திரு மனோ கணேசன் அவர்கள் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் வந்து இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு பிறகான இப்போது நாங்கள் பார்க்கும்போது உங்களுடைய விஜயம் அமைந்திருந்தது இது கடந்த காலங்களில் அவ்வப்போது நடைபெற்றிருந்தாலும் இது எல்லோரும் தொடர்ந்து இங்கு வருகை தருவதனுடைய நோக்கம் ஒரு அரசியல் ரீதியாக ஒரு பார்க்கப்படுகிற ஒரு கோணமாகத்தான் இருக்கும் குறிப்பாக ஒரு அரசியல் வாக்கு வங்கிகள் மலேகத்தை தவிர்த்து இடங்களிலே பறந்து வாழுகின்ற மலையக மக்களினுடைய பிரச்சனைகளை அறிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் சார்ந்த விடயங்களை முன்னோக்கி பார்ப்பதற்காகவும் இந்த விஜயத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா இல்லை கௌரவ மணே கணேசன் அவர்களும் கௌரவ ராதாகிருஷ்ணன் அவர்களும் வந்து இங்கே வந்தது வந்து நான் பத்திரிகை ஊடாகவும் நியூஸ்களூடவும் அவதானிக்கக்கூடியதாக இருந்துச்சு இந்த ஒரு நாடு ஒரு சட்டம் அதில் வந்து கௌரவ ஞானேஸ்வரர் அவர் சாமியார் அவர்கள் வந்து அதில் நியமித்ததுக்கு வந்து அவங்க ஏற்றுக்கலை அது சம்மந்தமான எதிர்ப்பு அவர் வெளிப்படுத்தியிருந்தார் அது சம்பந்தமாக கௌரவர் ரவு ஃபக்கீம் அவர்களும் வந்திருந்தார் அது போ இங்கே டிஎன்ஏவில் இருக்க கட்சிகளும் சேர்ந்து அவங்க பல அரசியல் ரீதியான கோரிக்கைகள் முன் வச்சிருக்காங்க பட் நான் இந்த இடத்துல வந்து அரசியல் ரீதியான எந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன் சாமி கும்பிட்டு அதே அதேமாரி இருவனோட ஆசையை பெற்றங்கிற ஒரு நம்பிக்கையோடு திரும்ப ரிட்டர்ன் போடுறேன் நீங்கள் ஆரம்பத்தில் குறிப்பிட்ட ஒரு விடயம் கடந்த காலம் இல்லாவிட்டால் நீண்ட காலமாக வந்து மலையக மக்களுக்கும் வடக்கு மக்களுக்குமான தொடர்பு கலாச்சார பின்னணி நீண்டிருக்கிறது அதன் ஒரு விஜயமாகத்தான் உங்களுடைய விஜயம் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் வட்டுக்கோட்டை தீர்மானம் இந்த தீர்மானத்தில் வந்து வடகிழக்கு இணைந்த தாயகம் என்கின்ற ஒரு விடயம் வலியுறுத்தப்படும் போது திரு தொண்டமான் அவர்கள் வந்து அதிலே ஒவ்வாமை அவர் அவருக்கு அதிலே வரவில்லை அந்த விடயத்திலே அவர் வந்து அதை ஏற்றுக்கொள்ளவில்லை இதனால் அவர் வந்து அதற்கு ஆதரவு வழங்கவில்லை ஆகவே அந்த தீர்மானமும் தொண்டமானினுடைய ஒவ்வாமை என்கின்ற விடயத்தை அங்கே குறிப்பிட்டு அது பரிசீலிக்கப்படும் என்றுதான் நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த நிலவரத்தை இப்போது எப்படி பார்க்கிறீர்கள் உங்களுடைய இந்த விஜயமும் தமிழ் மக்களினுடைய இந்த அரசியல் நகர்வுகளையும் இப்போது நீங்கள் மீண்டும் மலையகம் வடக்கினுடைய உறவு மீண்டும் என்று நான் சொல்லவில்லை அந்த உறவு தொடர்ந்து இருப்பதற்கும் இந்த அரசியல் பின்னணியும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதாவது அன்னைக்கு எங்களோட மறைந்த தலைவர் கௌரவ சௌமியமூர்த்தி தொண்டமனையா வந்து ஒரே நாடுக்குள்ளே இருந்தால் போராடணும் அப்படிங்கிற கொள்கையோடு அவர் இருந்தார் அதே தான் இன்றைக்கும் நாங்கள் இருக்கிறோம் பட் அன்னைக்கு வந்து தனி நாடு வேணுங்கிற மாதிரி கோரிக்கைகள்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு இன்றைக்கும் நாங்கள் தனி நாடு இலங்கைங்கிற நாடை பிரிக்கிறதுல நாங்கள் அதுக்கு உடன்பாடு கிடையாது இன்னொன்று வந்து நாங்கள் வாழ்கிறது வந்து மத்திய பிர பகுதி இலங்கையில் உள்ள மத்திய பகுதியில் பெரும்பான்மையான சிங்கள மக்கள் மத்தியில் நாங்கள் வாழ்கிறோம் அப்போ நீங்கள் நாடுன்னு சொல்லி இங்கே வடகிழக்கு பிரித்தா அந்த ப்ரொப்போசல் இருக்கும்போது என்ன எங்களெல்லாம் பெட்டியை தூக்கிட்டு அமுச்சிருவாங்க இங்க அப்போ எங்களுக்கு அங்கே இருக்கிற இடம் எல்லாம் போயிடும் ஸோ அதனால நாங்கள் அன்னைக்கு அந்த கால தேற்க சூழ்நிலையை இது பண்ணி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து தனி நாடுக்கு வந்து நாங்கள் தயாராக இல்லை ஆனால் உங்களோட உரிமைகள் பாதுகாக்கிறதுல எப்போதும் நாங்கள் முன்னிற்போங்கிற கொள்கையில் இருந்தோம் அது இன்றைக்கும் அதே மாதிரி தான் நீங்கள் உங்களோட உரிமைகள் பாதுகாக்கிற விஷயத்தில் எப்போதுமே நாங்கள் உங்களுக்கு உதவியாக ஆனால் தனிநாடுங்கிற கோரிக்கையில் நாங்கள் அதில் இல்லை நாங்கள் அந்த கோரிக்கைகளில் கிடையாது இந்திய தலைவர்கள் இந்திய ராஜதந்திரிகள் இலங்கைக்கு பயணம் மேற்கொள்கின்ற வேளையிலே இந்த பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு இலங்கை அரசுக்கு தொடர்ச்சியாக அழுத்தம் கொடுத்து வருகின்றார்கள் இந்த பதிமூன்றாவது திருத்தம் தொடர்பிலே இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய நிலைப்பாடு என்ன இது இந்திய அரசாங்கமும் இந்திய தலைவர்களும் வந்து வைக்கிற கோரிக்கையை காண்டி நாங்க இது ஆதரவு ஆதரவு இல்லைன்னு இது இலங்கை ஜனநாயக சோசியல் குடியரசர்கள் ஏற்றப்பட்ட ஒரு சட்டத்தை இலங்கை அரசாங்கம் கண்டிப்பா அமல்படுத்தணும் இலங்கை அரசாங்கம் அமல்படுத்த தவறு தவறுங்கிறது வந்து அது ஒரு ஏற்றுக்கக்கூடிய விஷயம் கிடையாது பதிமூணாவது சட்டங்கிறது வந்து இந்தியா அரசாங்கமும் இலங்கை அரசாங்கமும் ஒரு உடன்படிக்கையில் வந்து அதை வந்து இலங்கையில் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு இலங்கை அரசமைப்பு கொண்டாடப்பட்ட ஒரு விஷயம் அதை வந்து அமல்படுத்த மாட்டேங்கிறாங்கன்னா அப்போ அவங்க கொடுத்த வாக்குறுதியை வந்து அவங்க நிறைவேற்றலை அப்போ அப்படின் போது சிறுபான்மை மக்களுங்கிற முறையில் பதிமூணாவது சட்டத்தை முழுமையாக அமல்படுத்தணுங்கிறதுல தான் நான் இருக்கிறேன் அது எந்த அரசாங்கம் வந்தாலும் சரி நீங்கள் எடுத்து பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு பிறகு வந்து ஐக்கிய தேசிய கட்சி வந்திருக்குது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வந்திருக்குது வியாபாலன அரசாங்கம் வந்திருக்குது இப்போ போட்டு அரசாங்கம் வந்துருச்சு இத்தனை அரசாங்கம் வந்து எல்லோரும் வந்து கட்சி ரீதியெலாம் கலர் வேற ஆனால் சிறுபான்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய இந்த இந்த பகிர்வு அதிகார பகிர்வு வந்து கொடுக்குறதுல யாருக்குமே என்ன இல்லையே உடன்பாடு இல்லையே இத்தனை கட்சிகள் வந்துடுச்சு இப்போ நாங்களும் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கோம் இல்லாது கொடுக்கணும்னு சொல்லி பட்டு அதில் யாருமே உடன்பாடு இல்லையே சரி இவங்களுக்கு உடன்பாடு இல்லை அவங்களுக்கு வரும்னா அவங்களுக்கு வர மாட்டேங்குது இவங்களுக்கு மாட்டேங்குது அப்போ எதுக்கு அப்போ ஒப்பந்தம் பண்ணாங்க எதுக்கு அப்போ சைன் பண்ணாங்க எதுக்கு அப்போ அதெல்லாம் ஒரு நாடகம் தானே சிறுபான்மை மக்கள் நம்மளே ஏமாற்றிருக்காங்க வெளிநாட்டு வெளிநாடுகள் ஏமாற்றிருக்காங்க அனைவரும் ஏமாற்றப்பட்ட விஷயமாக தானே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுலன்னு நான் நினைக்கிறேன் எண்பத்தி எட்டு எண்பத்தி ஏழு காலப்பகுதியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதை அமல்படுத்தலாம் எவ்வளோ அரசாங்கம் வந்துருச்சு எவ்வளோ அரசாங்கம் வந்துருச்சு பட் வந்து அமல்படுத்தலைங்கிறப்ப அப்ப எல்லாரும் ஒரே மனநிலையில தான் இருக்கிறாங்க ஸோ இனியும் அதே மனநிலையில தான் இருக்க போறாங்க மாற்றம் வர போற மாதிரி எனக்கு தெரியல இந்த பதிமூன்றாவது திருத்தத்தை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முற்றாக ஆதரிக்கின்றதா கண்டிப்பாக மத்திய மாநாட்டிலையும் உவா மாநிலத்திலையும் சப்ரங்கும் நாங்கள் மானசபை உறுப்பினர்களாக இருக்கோம் என் குடும்பம் கூட இருந்திருக்கோம் பதிமூணு அமல்படுத்தும் போது மச்ச மத்தியில் மட்டும்தான் எங்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கும் மான சபையில் அந்தந்த மாகாணத்தில் அப்படி இல்லைன்னா அதிகாரமற்ற ஒரு மான சபையாக இருக்கும்போது நாங்கள் அங்கே பிரதிநிதிகளாக இருந்து இல்லை இந்த அரசாங்கம் எந்த அளவு அமோகமான மக்களினுடைய ஆதரவை பெற்று ஆட்சி ஏற்றுக்கொண்டதோ அதே அளவு வரலாற்றில் இல்லாத அளவு வேகமாக மக்களினுடைய ஆதரவை குறைந்து விட்டது இல்லாவிட்டால் மக்களுடைய ஆதரவை இழந்திருக்கிறது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அது அடுத்த தேர்தலில் தான் சொல்ல முடியும் இப்போதைய பார்வைக்கு அது எந்த அளவு இல்லை நீங்கள் நானும் வாய் வார்த்தையில பேசலாம் அந்த மாதிரி நான் நல்லா இருக்குன்னு சொல்லலாம் நீங்க நல்லா இல்லைன்னு சொல்லலாம் நான் நல்லா இல்லைன்னு சொல்லலாம் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லலாம் அது ஒவ்வொருத்தரோட மனப்போக்கம் அது வந்து ஒரு 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 பையனும் பொண்ணும் நல்லா படிச்சிருக்காங்கல்ல என்னென்னு எக்ஸாம் ரிசல்ட்டை பார்த்து தானே தெரியும் அடுத்த தேர்தலில் தெரியும் அறுபத்தி ஒன்பது லட்சத்துக்கு ஒரு ஓட்டு கம்மியா வாங்கிருந்தாலும் மக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்க ஏற்றுக்கக்கூடியதா இல்லதானே இன்னைக்கு கூடியிருக்குது அதை நாங்க ஏத்துக்கல நாங்க எதிர்ப்பு தான் இருக்கோம் இருந்து பெட்ரோல் கூடி இருக்குது எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டுதான் இருக்கோம் பால் பவுடர் சீனி அரிசி மாவு இதெல்லாம் மக்கள் வாங்கக்கூடிய அளவு இல்லையே கேட்டால் நிறைய பேர் இதில் இந்த புத்திஜீவிகள்லாம் சொல்கிறாங்க வெளிநாட்டில் எல்லா விலையும் ஏறி இருக்குது அதனால ஏறி இருக்குது வெளிநாட்டில் நீங்கள் ஒரு நான் இப்போ துபாயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிரைவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு இந்த காசு ரெண்டு லட்சரூவா சம்பளம் அங்கே ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேஸ் போச்சுன்னா பரவாயில்ல இங்கே இருபதாயிரூவா சம்பளம் வாங்குற இடத்துல போய்ட்டு இரு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா கேஸ் போச்சுன்னா எப்படி சமாளிக்க முடியும் ஸோ அது அது ஏற்றுக்கக்கூடியதில்லை இப்போ இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன் என்னென்னா இந்த அரசாங்கம் வந்தனால்தான் கேஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு போச்சு நான் சொல்ல கிடையாது அது மக்கள் தான் தீர்மானிக்கணும் அதை நான் தீர்மானிக்க முடியாது வேறு அரசாங்கம் இருந்துருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு போல் மூவாயிரத்தி ஐநூறு போகக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கலாம் ஸோ அது வந்து அது ப்ராக்டிக்கலாக வந்து அது கெஸ் பண்ண முடியாது நான் விலவாசி கூட நான் அது கண் வன்மையாக அதை நான் எதிர்க்கிறேன் மக்களுக்கு வந்து வாழக்கூடிய சூழ்நிலை இல்லை வெளிநாட்டில் விலைவாசி ஏறினாலும் உள்நாட்டில் இருக்கிற விலைவாசிகள் குறைக்கிறது தான் ஒரு சிறந்த அரசாங்கத்தோட பயணம் ஸோ அந்த பயணத்தை இந்த அரசாங்கம் கொண்டு போகணுன்னு தான் நாங்கள் எல்லாம் அழுத்தம் கொடுக்குறோம் ஆனால் வந்து இன்னொரு அரசாங்கம் வந்திருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கேஸ் இருந்திருக்கும் ஆயிரத்தி ஐநூறுரூவா கேஸ் இருக்குன்னு சொல்கிறது வந்து அது நான் ஏற்றுக்க முடியாது எனக்கு அதனால் பார்க்காத விஷயத்துக்கு போயிட்டு இன்னொரு அரசாங்கத்துக்கு யாரும் சப்போர்ட் பண்ண முடியாது ஸோ இதுதான் நாட்டோட நிலவரம் அடுத்த தேர்தலில் தெரியும் இந்த அரசாங்கம் வந்து மக்களை கவர்ந்துருக்காங்களா இல்லை மக்கள்கிட்ட வெறுப்பு சம்பாதிச்சிருக்காங்க பொதுவாக அரசாங்கம் தமிழ் மக்களுக்கு எதிராக எடுக்கும் தீர்மானங்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எதிர்ப்பை வெளியிடுவதில்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது ஒரு நாடு ஒரு சட்டம் அதில் தமிழர்கள் இல்லை ரேஸ் பண்ணது ரெண்டு பேர் கௌரவ டக்லேஷ் தேவானந்த் அவர்கள் ரேஸ் பண்ணார் நான் ரேஸ் பண்ண இந்த இடத்துல ஜனாதிபதி வந்து ஏற்றிக்கிட்டாரு இல்லை தமிழர்கள் உள்ளடக்கிதான் அப்படின்னு சொல்லி அப்படின்ட்டு இருக்கும்போது ரெண்டு தமிழர்கள் இப்போ உள்ளடக்க போகிறாங்க ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது ரேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் இப்போ இந்த அரிசி வேலை ரேஸ் பண்ணியிருக்கோம் பால் வேலை கூட்டது ரேஸ் பண்ணியிருக்கோம் எல்லாம் ரேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கிறோம் ரெண்டு வேலையும் அரசியல் செய்யலாம் ஒன்று அரசியல் அரசாங்கத்துக்கு வெளியிலேருந்து அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்குது அது ஒரு ஸ்டைல் இன்னொரு அரசாங்கத்துக்கு இருந்து அரசாங்கத்தை இது செய்யக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது ஒரு பத்து விஷயம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு அஞ்சு விஷயம் செய்ய மாட்டாங்க ஆனால் பாரு அவன் டெய்லி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கான் எதிர்கட்சிக்காரன் பேசினா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க அவர் எதிர்கட்சி தானே பேசிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி ஸோ நாங்கள் உள்ளே இருந்து இது தப்பு இதை செய்யாதீங்கன்னு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தப்பு செய்யாதீங்கன்னு பத்து விஷயம் அழுத்தம் கொடுக்கும்போது ஒரு அஞ்சு விஷயத்தை எங்களால் செல்ல முடியும் நிறுத்த முடியும் அப்படின்றிருக்கும் அப்படி தான் இப்போ இந்த ஒரு நாடு ஒரு சட்டம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நிலைமையிலே மலேக மக்களுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கின்றது மலைய மக்களோட இந்த வாழ்வாதாரம் வாழ்க்கை செலவு அதிகரிப்புங்க அதிகரிப்புங்கிறது மலைய மக்களுக்கு ஒரு பாதிப்பு இந்த வாழ்க்கை செலவு அதிகரிப்புங்கிறது மலைய மக்களுக்கு ஏற்றுக்க கூடியாத முடியாத ஒரு சுமைய அமைஞ்சிருச்சு இன்றைய நிலைமையிலே இந்த ஆயிரம் ரூபா சம்பள அதிகரிப்பு தொடர்ச்சியாக ஒரு விழுபறி நிலையில் இருக்கின்றது இந்த சம்பள அதிகரிப்பு தொடர்பாக ஒரு உறுதியான முடிவை எடுப்பதற்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் எந்த வகையான முயற்சிகளை எடுத்துக்கொண்டு ஆக்சுவலாக இழுப்பறி கிடையாது கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ரூபா கசெட் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனிஸ் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சில கம்பெனி என்ன பண்ணுறாங்க ஒரு தோட்டத்தில் நூறு பேர் வேலை செஞ்சால் இருபது பேர் கொடுக்குறாங்க மீதி எண்பது பேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க சில தோட்டத்தில் முப்பது பேர் கொடுக்குறாங்க எழுபது பேர் கொடுக்கல சில தோட்டத்தில் நாற்பது ரூபா படி கிலோ முடிக்கிறாங்க சில தோட்டத்தில் ஐம்பது ரூபா படி கிலோ முடிக்கிறாங்க ஸோ இந்த கேசட் வந்து முறைய அமலாகுதா இல்லையான்னு லேபர் டிபார்ட்மெண்ட் பார்க்கணும் அதான் லேபர் டிபார்ட்மெண்ட்டோட வேலை எனக்கு தெரிஞ்சு லேபர் டிபார்ட்மெண்ட் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னைக்கு ஆயிரரூவா வந்து கெசட் ஆயிடுச்சுண்ணா இப்போ இது ஒன் வேன்னு சொல்லி வந்து இந்த ரோடை கெசட் பண்ணிட்டாங்கன்னா அது போலீஸ் டிராஃபிக் போலீஸோட வேலை பார்க்குறது இந்த ரோட்டில் வந்து ஒன் வே எப்படி நீங்கள் போகிறீங்கன்னு சொல்லி அப்போ டிராஃபிக் போலீஸ் பார்க்கலன்னா அது மிஸ்டேக் ஆகுது ஸோ லேபர் டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆ ஒரு ஒரு ஆறு மாதமாக எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் சொல்கிறேன் நான் பார்க்குறேன் நான் கேட்குறேன் இதுதான் பதில் அப்போ கடந்த வாரம் ஜனாதிபதி நான் அதை ரேஸ் பண்ணேன் சொன்னேன் சார் ஆயர்ருவாங்கிறது வந்து கடிதம் மட்டத்தில் தான் இருக்குது கெசட்டுங்கிற பேப்பரில் மட்டும்தான் இருக்குது மக்களுக்கு முழுமையாக வந்து சேர மாட்டேங்குது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் மக்களுக்கு தான் சேருது எழுபது சதவீதமான மக்களுக்கு எப்படி பண்ணுறாங்கன்னா அஞ்சு நாள் வேலை பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த வேலையை நாலு நாள் எடுக்கிறாங்க முன்னாடி வந்து எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பதினெட்டு கிலோ எடுத்தாங்கன்னா இப்போ வந்து ஆயிரம் ரூபாய்க்கு இருபத்தி ரெண்டு கிலோ எடுக்க வைக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்க அந்த ஆயிரம் ரூபாய்க்கு கிலோ வேலையை வாங்கிடுறாங்க ப்ளஸ் என்ன பண்ணுறாங்க அஞ்சு நாள் வேலையை நாலு நாளில் பார்க்குறாங்க ஸோ இதெல்லாம் ஏற்றுக்கக்கூடிய விஷயம் இல்லை இப்போ நான் ஜனாயப்பட்ட கடைசியாக அந்த இடத்துல இதுக்கு மேலே அந்த நாட்டில் யார்ட்டையும் சொல்ல முடியாது ஜனாதிபர்டை நான் தெரிவித்தேன் நீங்கள் இஷ்யூ பண்ணுற கெசெட் லேபர் மினிஸ்ட்ரியால் இஷ்யூ பண்ணப்பட்ட கெசெட்டை எந்த லேபர் ஆஃபீஸரும் ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்களோட ஒரு அசம்பந்தமான ஒரு போக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு அசந்தமான போக்கு அதாவது ஒரு ஒரு டோன்ட் கேர் முன்னாடி கலெக்டிவ் அக்ரிமெண்ட் இருக்கும்போது நாங்கள் இழுத்து பிடிச்சி உருட்டி மிரட்டி கொண்டு போவோம் இப்போ கலெக்டிவ் அக்ரிமெண்ட் கிடையாது அப்படிங்கிறப்ப லேபர் லாக்கு போயிடுச்சு லேபர் லால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது லேபர் மினிஸ்ட்ரி நாங்கள் கம்ப்ளைண்ட் போய் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் பட் அவங்க வந்து அதை நான் நான் பார்க்குறேன் அவங்க ஏமாத்துறாங்க லேபர் டிபார்ட்மெண்ட் இப்போ போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் நான் உடனே சொல்கிறேன்னு ஒரு லெட்டர் இருக்கிறாங்க அவ்வளோதான் அந்த லெட்டருக்கு நடக்குதா நடக்கலையா பதில் வந்துச்சு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை கிடையாது கடைசியாக ஜனாதிபயிட்ட நான் தெரிவித்தேன் அவர் சொன்னார் இல்லை நான் அதுக்கு உடனே அதுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு இருக்கார் கடைசி இந்த நாட்டில் வந்து ஜனாதிபதி அதுக்கு மேலே வேறு யாரும் கிடையாது அவர் கவனத்திற்கு கொண்டு போயாச்சு அவர் நம்பிக்கை அவர் நான் நடவடிக்கை எடுப்பார் நான் நம்புகிறேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அவரோட நடவடிக்கை எப்படி இருக்குது இதோ ஒரு நீண்ட காலமாக தொடர்ந்து கதையாத்தகத்தானே இருக்கிறது தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை என்பது ஒவ்வொரு ஒரு கட்சி ஒவ்வொரு ஒரு ஆட்சி மாற்றம் பெறும்போதும் அவர்களை வைத்து பேசுவதாகத்தான் இருக்கிறது ஒரு தீர்வு என்பதை கட்சிகள் முதலில் விரும்பவில்லை என்ற ஒரு சந்தேகம் எழுகிறது நீங்கள் ஜனாதிபதியோடு மாத்திரம் பேசிவிட்டு நின்று நாங்கள் அதை இருந்து விட முடியாதனே அதற்கான அடுத்து என்ன செய்யலாம் அவர்களினுடைய வாழ்வாதாரம் இப்படியே இருக்கிறது தொடர்ந்து அப்படியே நீடித்து கொண்டிருக்கிறது இருபது நாள் வேலை செய்தால் எவ்வளவு தொகை கொடுக்கிறார்களோ அந்த தொகையை இப்போது வேலை நாட்களை குறைத்து போட்டு அதே தொகையை கொடுக்கிறார்கள் வெறும் பெயரளவில் மாத்திரம்தான் ஆயிரம் ரூபாய் சம்பளம் அப்படித்தான் சொல்லப்படுகிறது கடந்த நிகழ்ச்சியிலும் மனோகணேசன் கூட இந்த விடயத்தை சொல்லிடுறது ஆகவே இந்த விடயத்தை வெறுமனே நாங்கள் பேசி அங்கே இருக்கிற தலைவர்கள் உங்களுடைய கட்சி சார்பாக ஒரு ராஜாங்க அமைச்சர் இருக்கிறார் மிக பொறுப்பான ஒரு பதவி இருக்கிறது முதலில் இருந்த அரசாங்கத்திலும் ஆதரவானவர்கள் பலர் இருந்திருந்தார்கள் ஆனால் மக்களுக்கு என்றுமே எந்த தீர்வுமே கிடைக்கவில்லை அவர்களுடைய போராட்டம் அவர்களுடைய கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் அரசியலுக்காக அந்த மக்களை அப்படியே வைத்திருக்கிறோமா அப்போ உங்களோட பிரச்சனை எழுபத்தெட்டு ஆண்டுகளுக்கு மேலே போது நீங்கள் இருபது எம்பி இருக்கிறீங்க நீங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்கு முழுமையாக இருந்திருக்கிறீங்க ஒரு அரசாங்கத்துக்கு இருந்திருக்கீங்க எல்லாம் இருந்திருக்கீங்க உங்களோட பிரச்சனை உங்களால் தீர்க்க முடியலங்கிறப்ப நாங்கள் மலையத்தில் ஒரு சிறுபான்மை கட்சிகளாக இருந்துட்டு இன்றைக்கி ஆயிரம் ரூபா வந்து கடந்த அஞ்சு வருஷத்தில் எதிர்கட்சியில் நாங்கள் எதிர்கட்சியில்னா மைத்ரிபால சிறிசனையோடு இருந்தோம் அவர் தான் ஜனாதிபதியாக இருந்தார் பட் அவரோட ஆட்சியில் வந்து எங்களோட மறைந்த தலைவர் கௌரவ ஆர்ம தொண்டம்மன் வந்து ஆட்சி பெறலை நீங்கள் சொல்கிற மாதிரி கௌரவ மனோகணேசன் அவர்கள் கௌரவ திகாம்பரம் கௌரவ ராதாகிருஷ்ணன் மலையத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இருந்தாங்க அவங்க முயற்சி பண்ணாங்க மக்களுக்கு பெற்றுத்தரணும்னு ஆனால் அவங்களால பெற்றுக் கொடுக்க முடியல நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து ஒரே வருஷத்தில் அந்த ஆயிரம் ரூபாய் இந்த நாட்டில் வந்து சட்டை இயக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் அது ஒரு சாதாரண மேடம் கிடையாது இன்னைக்கு நான் சொல்லலாம் பேப்பரில் இருக்கேன் நாலா அன்னைக்கு நீங்கள் சொல்ல எல்லாரும் சொல்லலாம் அப்படின்ட்டு இருக்கும்போது அந்த சட்டத்தை வந்து அமலில் கொண்டாந்துட்டோம் ஆனால் மக்களுக்கு வந்து சட்டத்தை கொண்டு நல்லாட்சி காலத்தில் அதை அமலில் கொண்டாந்துட்டோம் அந்த சட்டம் வந்து நடைமுறைப்படுத்த முடியலங்கிறப்ப அந்த சட்டத்தை வந்து போட்ட அதிகாரிகள் வந்து அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தியே ஆகணும் அந்த நடைமுறைப்பை படுத்தாமல் இருக்கிறதுக்கு காரணம் அவங்களோட நான் சொன்ன மாதிரி அவங்களோட ஒரு அலட்சிய போக்கு இப்போ இதுக்கு இந்த இடத்துல வந்து செய்யக்கூடியது என்னென்னா இந்த அதிகாரிகளோட அதிகமான ரிப்போர்ட்டிங் ஆஃபீஸர் ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து ஜனாதிபதி தான் நான் இப்போ இந்த அதிகாரி இருக்க அதிகாரியை பற்றி கீழே இருக்க அதிகாரிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணல இந்த ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்க அந்த லேபர் டிபார்ட்மெண்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிறது கேபினெட் மினிஸ்டர் அதுக்கு மேலே இருக்கிறது ப்ரைம் மினிஸ்டர் அதுக்கு மேலே இருக்கிறது ப்ரெசிடண்ட் ஸோ இந்த அதிகாரி அவர் கடமையை சரியாக வேலை செய்யணும் இப்போ நீங்கள் உங்களோட நிகழ்ச்சியை சரியாக நடத்தலைன்னு சொல்லி உங்கள் நான் சேர்மன்ட்ட தானே போய் கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் அப்படின்ட்டு இருக்கும்போது இந்த அதிகாரிகள் இந்த நிக இதை ஆயிரம் ரூபாய் அமல்படுத்தின கேசட்டை முழுமையாக அமலாக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண முடியும் இந்த நாட்டு ஜனாதிபதி அவட்ட கொண்டு போய்ட்டு அப்படின்னு இருக்கும்போது இனிமேயும் அது நம்மளாகப்படலைனா அதுக்கப்புறம் வந்து தொழிற்சங்க ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் தொழிற்சங்க ரீதியான நடவடிக்கைகள் முன்னெடுக்கும் போது அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு தெரியும் இல்லை ஒரு தோட்ட தொழிலாளர்கள் வந்து முப்பது நாள் வேலை செஞ்சால் கூட இன்னைக்கு வாழ்வாதாரம் அவங்களுக்கு பற்றாது அப்படி இருக்கும்போது நாங்கள் அவங்கள நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் நல்லா சிந்தித்து ஒரு முடிவு எடுத்தால் அந்த முடிவில் ஜெயிக்கணும் ஒரு தோக்குற முடிவுக்கு போயிட்டு தோட்டத் தொழிலாளர்கள் கொண்டு வந்து நிறுத்திடக்கூடாது கண்டிப்பாக ஸ்ட்ரைக் பண்ணுவோம் ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் எல்லாம் பண்ணுவோம் கடைசி கட்டத்தில் வந்து எப்போ ஜனாதிபதியிட்ட சொல்லி அது நடைமுறைப்படுத்தலையோ அதுக்கு பிறகு அடுத்த கட்டம் அதுதான் ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் சொன்னீங்க எங்கள் கட்சியில் ராஜாங்க அமைச்சர் இருக்கார் நாங்கள் போராட்டம் நாளைக்கு நாங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்னடா நீங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறீங்க ஜனாதிபதியிட்ட சொல்லி லேபர் ஆஃபீஸர் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்ல முடியாதா நீங்கள் போய் மக்களை போராட்டத்துக்கு அப்படிங்க ஸோ நாங்கள் அதெல்லாம் செஞ்சுட்டு நடந்துருச்சுன்னா சந்தோஷம் நடக்கலைன்னா தொழிற்சங்க ரீதியாக கடைசியாக வந்து எங்கள் எப்படி இந்த ஆயிரம் ரூபாய் நாங்கள் ஒரு வருஷத்தில் வாங்கி கொடுத்தோமோ ஆட்சிக்கு வந்து ஒரு வருஷத்தில் வாங்கி கொடுத்தோமோ பேப்பர் பேப்பர் ரீதியில் கெசட் பண்ணி கொண்டாந்தமோ அத்தனை கம்பெனி கொடுக்க வைக்கிறதுக்கு தேவையான அனைத்து அழுத்தங்களையும் அடுத்து நாங்கள் ஆரம்பிப்போம் ஸோ அதனால் அதில் எந்த பின்வாங்கலும் கிடையாது கிடையாது ஆரம்பத்தில் வந்து நீங்களும் ஒரு தொழிலாளி தான் பின்பு தான் இப்போது முதலாளியாக இருக்கின்றீர்கள் அப்படித்தான் ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் நாங்கள் மலையகத்தை பார்ப்போமாக இருந்தால் மலையகத்தை மாத்திரமில்லை நாடலாவ ரீதியிலே பறந்துவிட்டு முதலில் ஒரு சாதாரண தொழிலாளியாக இருப்பார்கள் அதன் பின்பு அவர்கள் முதலாளியாகி விடுவார்கள் அரசியலுக்கு வந்த பிறகு ஆனால் அவர்கள் தாங்களும் அதே போல வந்தது என்பதையும் அங்கே இப்போது இருக்கிற தொழிலாளிகள் பற்றியும் சிந்திப்பதில்லை அவர்கள் தங்களுடைய அடுத்த கட்ட நகர்வை நோக்கி தான் நகர்ந்து அதுவும் அவர்களுடைய அரசியல் நகர்வை நோக்கி நீங்கள் சொன்ன பதில் ஒரு யதார்த்தமானது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ இப்படி தான் நடைமுறை ஒரு ஒரு சட்டத்தை இவர்தான் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் அது நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் உங்களை நம்பி வாக்களித்த மக்களினுடைய நிலை என்னும் இப்படியே பேசுபொருளாக இருந்தால் என்ன செய்வது அதில் ஒரு சின்ன இதாக இது நான் வந்து நீங்கள் வரலாறு எடுத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தோட்ட தொழிலாளர்களாக வரல நாங்கள் வந்து தோட்ட முகமையாளராக தான் வந்திருக்கோம் இலங்கைக்கு வந்து நாங்கள் வந்து தோட்ட முகமையாளர் வந்தோம் அவர் சௌமியமூர்த்தி தொண்டமனையா வந்து அவங்க அப்பா வந்து தேயிலை தோட்டங்கள் வச்சிருந்தார் அதில் தொழிலாளர்கள் கஷ்டப்படுறத பார்த்து அவர் தேயிலை தோட்டங்களை விற்று தொழிலாளர் பக்கத்துலேருந்து இருந்து ஒவ்வொரு முதலாளிமார் சமையலத்துடன் போராடினார் ஸோ மற்றவங்க நீங்கள் சொன்ன அந்த வரலாற்றில் வந்திருப்பாங்க நாங்கள் தேலத்தோட்ட முதலாளிமார் இதிலருந்து வந்து எங்களோட மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமனையை தேல தோட்டங்களை விற்று தொழிலாளர்களோட ஸ்ட்ரைக்கு காண்டி நலனுக்காண்டியும் போராடி வந்திருக்கார் அப்படின்னு இருக்கும்போது ஒரு தொழிலாளர் அதிலருந்து வந்து அவங்க கஷ்டத்துக்கு போராடுறதும் ஒரு முதலாளிமார் இதுலேருந்து வந்து போராடுறதுக்கும் வித்தியாசம் ரெண்டு இருக்குது மகாத்மா காந்தி அதே மாதிரி தான் ஆப்ரிக்காவில் போயிட்டு தொழிலாளர் கண்டிப்பாக போராடினார் இது ஆனால் மகாத்மா காந்தி ஒரு லாயர் பெரிய ஒரு ஹையாக படித்து வந்திருந்தார் ஒரு ஒரு இருந்து ஒருத்தர் தொழிலாளர் போடும்போது அவங்க கஷ்டத்தில் வந்திருக்காங்க பட் ஒரு மகாத்மா காந்தி மாதிரி ஒருத்தர் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போய் போய்னா அவர் டபுள் கிரேட் அப்படிதான் எங்களோட மறைந்த தலைவர் சௌமிமூர்த்தி தொண்டமனையா எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அவர் அப்படியே ஒரு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போயிருக்கலாம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து தொழிலாளர்காண்டி உரிமைகளுக்காண்டி போராடணும்னு அந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும் வெள்ளக்காரங்க தான் எஸ்டேட் மேனேஜர்ஸ் சொல்லலாம் அவன்டெல்லாம் லேஸ்லாம் பேச முடியாது அவன் வந்து அப்படியே அந்த அந்த பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா எப்படி அடிமைகளை நடத்துவாங்க அதை இடுப்பை சுற்றி கட்டி இருக்கணும் இவர் இப்போ வெள்ளைக்கார துறை போகும்போது தலையை குஞ்சுட்டிங்கிற மாதிரி நிறையா இருந்துச்சு இது எல்லாத்தையும் மாற்றணும்னு சொல்லி தான் சௌமியமூர்த்தி தொண்டமானையை அவர் நின்று போராடி அதை மாற்றினார் அப்படின்னு இருக்கும்போது இன்றைக்குமே நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி மக்கள் வந்து பாதிப்பில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நான் பாதிப்பில் இருக்காங்கன்னு அதை ஏற்றுக்கிறேன் பட் பிறந்ததுலேருந்து இறக்கிற பெட்டி வரைக்கும் கம்பெனிக்காரங்க செய்யணுங்கிற சட்டத்தை உருவாக்குனது சௌமியமூர்த்தி தொண்டமான தான் இன்னைக்கு மலையத்தில் வந்து பிறந்தா பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் அத்தனை இதுவும் வந்து கம்பெனி செய்யணுங்கிற சட்டத்தை உருவாக்குனது அவர் தான் உலக ரீதியில் எங்கேயுமே அது கிடையாது உலக ரீதியில் எங்கேயுமே அது கிடையாது இப்போ அந்த மெட்டர்னிட்டி லீவ்லருந்து எவ்ரி இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரே சம்பளம் எந்த நாட்டிலையும் கிடையாது டி எஸ்டேட்ஸில் எந்த நாட்டிலையும் கிடையாது இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்து சம்பளம் போதும் அதே இல்லை அதான் வரேன் ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து 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 எல்லா இடத்துலையும் வந்து மக்கள் உரிமைகள் கண்டி போராடி பெற்றுக் கொடுத்துருவாங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ரெண்டாயிரவா கொடுத்தா கூட பத்தாது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை ரெண்டாயிரம் கொடுத்தா கூட பத்தாது அத நான் ஏற்றுக்கிறேன் அது நம்ம நான் வந்து இல்லை இல்லை இந்த சம்பளம் போகுதுன்னு நான் சொல்லி இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் ஒரு நல்ல ஒரு 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 நல்ல ஒரு லைஃப் எல்லாருமே சம்பாதிக்கிறது அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கொடுக்கணும் நல்ல கல்வி கொடுக்கணும் நல்ல பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அதுக்காண்டி தான் எல்லோருமே கஷ்டப்படுறாங்க எல்லாருக்கும் ஆசையாக இந்த கம்பெனிக்கிட்டு இந்த வேலைக்கு போகணும்னா அந்த கம்பெனிக்கு ராத்திரி மூலமாக வேலை செய்கிறேன் அப்படி கிடையாது நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் நம்ம பிள்ளைகள் நல்லாயிருக்கும் அப்படி தான் ஒரு எண்ணத்தில் போய் வேலை செய்கிறாங்க பட் இந்த கம்பெனிக்காரங்கள் வந்து உன்ன வந்து அந்த எப்படி சொல்கிறேன் அந்த அடாவடி போக்கை பார்த்துக்கிட்டு நீங்கள் நீங்கள் இன்றைக்கி இன்றைக்கி இந்த நைட்டில் உட்காந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்குள்ள அந்த மரியாதை இந்த கம்பெனி கொடுக்கணும் பட் அது கொடுக்க மாட்டேங்கிறாங்க அதனால தான் வந்து சில நேரங்களில் நாங்களும் அடாவடி போக்கக்கு வந்து கையாள வேண்டிய சூழ்நிலை இருக்கும் இல்லைன்னா இது ரொம்ப ஓவராக போயிடும் ஒரு சில எஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா மேனேஜர் உட்காந்துருப்பார் தொழிலாளி நின்று பேசணும் இப்போ நாங்கள் அங்கே போகும்போது வந்து ஃபஸ்ட்டு தொழிலாளிக்கு சேர் போட்டு அடுத்து தான் நாங்கள் உட்காரோம் அப்போதான் அந்த மேனேஜருக்கு தெரியும் வந்து அவங்களுக்கு நம்ம என்ன மரியாதை கொடுக்குறோம் அதே எங்கள் மலையத்தின் தலைவர் ஆர்ம தொண்டமனையா சொல்லிக் கொடுத்து ஸோ அப்படி ஒவ்வொரு காலகட்டத்தில் வந்து இந்த இது ஒன்று வந்து இது ஒரு தமிழ்நாடு கிடையாது முழுசாக தமிழர்கள் வாழ்கிற கிடையாதுங்க நாங்கள் பெரும்பான்மை மக்கள் மத்தியில் வாழும்போது எங்களோட உரிமைகளை தக்க வச்சுக்கிறதுக்கு நீங்கள் ஒரு கானரில் இருக்கிறீங்க முழுமையாக தமிழர்கள் வாழ்கிற இடத்துல இருக்கிறீங்க உங்களுக்கு உரிமை இல்லைங்கிறீங்க நாங்கள் பெரும்பான்மைக்கு மத்தியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நூற்றுல எழுபது சதவீதம் அவங்க முப்பது சதவீதம் தான் நாங்கள் அப்போ அதில் இருக்கும்போது எங்கள் உரிமைகள் நாங்கள் பாதுகாத்துக்கணும்னா அப்புறம் அங்கே எவ்வளோ தூரம் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் ஸோ அந்த ஸ்ட்ரென்த்தை விட்டு கொடுக்காமல் இன்றைக்கி நாங்கள் இருக்கிறோம் இன்றைக்கி வந்து ஆசிரியர்கள் இருக்கிறாங்க அவங்க போராட்டத்தை நான் வந்து அவங்களுக்கு நாங்கள் எப்போதுமே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து ஆசிரியர்களோட ஆதரவாக தான் இருக்கிறோம் ஏன்னா கடந்த காலங்களில் கௌரவ ஆர்ம தொண்டமானையாக சௌமியமூர்த்தி தொண்டமனையாக பல ஆசிரியர்கள் இது நியமங்கள் பெற்றுக் கொடுத்துருந்தான் நான் கல்வி அமைச்சராக இருந்தப்போ கிட்டத்தட்ட மதுரை மாவட்டத்தில் ஆயிரம் பேருக்கு நியமனங்கள் நான் பெற்றுக் கொடுத்துருக்கேன் ஸோ ஆசிரியர்களோட சம்பள பிரச்சனைக்கு அவங்க போராடுறது நாங்கள் வரவேற்கிறோம் நாங்கள் இல்லைன்னு நான் சொல்ல ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு இந்த வாழ்வாதாரத்துக்கு பத்தாது இவ்வளோ விலவாசி ஏறும்போது அவங்க வாழ்ந்தானே ஆகணும் இந்த நாட்டில் அப்படின்னு இருக்கும்போது இது இது பேரலாக அவங்களும் கூட்டணும் எல்லா சம்பளத்தையும் கூட்டணும் அப்படிங்கிறப்ப அந்த கொள்கையில் நாங்கள் இருக்கிறோம் அந்த சப்போர்ட்டில் நாங்கள் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது இத்தனை பேர் இன்னைக்கு இலங்கை ஃபுல்லாக ஆசிரியர்கள் போராடுறாங்க ஒவ்வொரு ஆள் இப்படி போராடிட்டு இருக்கும்போது மக்களை வந்து ஒரே ஒரு நாள் தான் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணோம் ஒரே ஒரு நாள் வேலைக்கு போகாமல் வச்சு ஆயிரம் ரூபா சம்பளத்தை வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு சிறுபான்மை கட்சியாக இருந்து நாங்கள் இன்னைக்கு அந்த ஆயிரம் ரூபா வாங்கி கொடுத்துருக்கோம்னா பல சிந்தனைகளை யோசித்து இது எப்படி செஞ்சு அதை செய்ய முடியும்னு சொல்லி இங்கே நாங்கள் வாங்கி கொடுத்துருக்கோம் அது ஒரு நீங்கள் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஒரு என்னடா ஆயிரரூபா வாங்கி கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க அது உங்களுக்கு பெருசாக தெரில பட் அதுக்காண்டி எங்களோட மறைந்த தலைவர் ஆறும தொண்டமனியாக பாரிய கஷ்டப்பட்டார் அவரோட இறுதி லட்சியமே அதான் இருந்துச்சு இன்றைக்கி அந்த ஆயிரரூவா வாங்கி கொடுத்துருக்க முடியலன்னா கெசட்டில் நாங்களாம் அரசியல்வாதியாக இருந்து வேலையே இல்லை ஸோ அந்த ஒரு வெறியோட அவருக்கு அவருக்காண்டி நாங்கள் அந்த வெறியோட அவர் என்னென்ன வழிகள் சொன்னாரோ அது எல்லாமே ஃபாலோ பண்ணி கடைசியாக இன்றைக்கி நாங்கள் அந்த ஆயிரரூபா பெற்றுக் கொடுத்துருக்கோம் அது நான் சொல்கிற மாதிரி இருபது சதவீத மக்கள் முப்பது சதவீத மக்கள் கிடைக்கிது மீதி அறுபது எழுபது சதவீத மக்கள் கிடைக்கல அவங்களுக்கும் கிடைக்கிறதுக்கு லேபர் கமிஷன் மேலே நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மக்களோட குறைகள் வந்து முழுமையாக தீர்க்கறது கடவுளால் மட்டும்தான் முடியும் இந்த மனிதர்களால் முடியாது எங்களால் முடிஞ்சாலும் என்ன செய்ய முடியும் நாங்கள் தொடர்ந்து வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இந்த கம்பெனிகள் அடாவடிகளில் ஈடுபடுவதாக சொன்னீர்கள் இந்த கம்பெனிகளுடைய அடாவடிகளை கட்டுப்படுத்துவதற்கு இலங்கையினுடைய நீதித்துறையிலே சட்டங்கள் எதுவும் இல்லையா இதுதான் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் தான் கொடுத்தா அவன் கவர்மெண்ட் கன்செல்ட் பண்ண ஆயிரரூவாயே ஏன் கொடுக்க மாட்டேங்குன்னு போய் கேட்க மாட்டேங்கிறான் அப்போ அவன்கிட்ட இப்போ என்ன போய் லேபர் டிபார்ட்மெண்ட்டில் பேசுறது ஒரு ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் இருபது நாள் வேலை போயிருக்காங்க ரூபா சம்பளம்னா ரூபா வரணும் பதிமூணாயிரத்தி ஐநூறுவா சம்பளம் ஸ்லிப்பில் இருந்தால் மீதி ஆறாயிரத்தி ஐநூறுவா எங்கேன்னு போய் கேட்குறதில்லை கேட்க மாட்டேங்கிறாங்க கேட்டால் கம்ப்ளைண்ட் பண்ணி கோட்ஸுக்கு போ அங்கே போ இங்கே அதுக்குள்ளே அடுத்த மாதம் வந்துடும் வந்துடும் ஸோ இது எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து ஒரு ஒரு வேறு ஸ்டாண்ட் எடுத்து ஆகணும் ஜனாதிபதி வரைக்கும் சொல்லியிருக்கோம் இது முடிவுக்கு வரலன்னா கண்டிப்பாக தொழிற்சங்க ரீதியில் வேற ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டாண்டர்ட் எடுப்போம் மலைய பல்கலைக்கழகம் தொடர்பாக அண்மையிலே பேசப்பட்ட ஒரு விடையும் அதற்கான இடமும் பார்க்கப்பட்டு அதற்கான இடம் தெரிவு செய்யப்படும் ஆனால் அது தொடர்பாக அடுத்த நகர்வுகள் ஏதாவது நகர்ந்து கொண்டிருக்கிறது மலைய பல்கலைக்கழகம் நூரேலியா மாவட்டத்தில் வருது நான் வந்து பதிலை மாவட்டத்தில் இருக்கிறனால நான் நூரேலியா மாவட்டத்தில் இருக்க வேலை திட்டங்களில் நான் ஃபாலோ பண்ணுறது பெருசாக இல்லை பட் அது வந்து கௌரவ ஜீவன் தொன்னமன் அவர்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறாரு அது சம்மந்தமான இடஒதுக்கீடு வேலை திட்டங்கள் எல்லாமே அவர் தான் இருக்கிறாரு அது சம்மந்தமான இந்திய அரசாங்கத்துடையும் வந்து உதவிகள் கேட்டிருக்கிறாரு பில்டிங்ஸ் அதெல்லாம் நிர்மாணிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் கோவிட்னால் சில விஷயங்கள் தாமதமாயிருக்கும் பட் கண்டிப்பா வந்து நூரேலியால அதை அவர் அமல்படுத்துவாருன்னு நான் முழுமையா நம்புறேன் அதாவது தொடர்பான பத்திர அணுகுமுறைகள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் தர்பான நகர்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கேன் நீங்க சொல்லுங்க டெக்னிக்கலா நீங்க வந்து அது ஜீவன் தொன்னமா நான் தான் கேட்கணும் ஏன்னா நான் ஒரு கருத்து சொல்லி அவரும் ஒரு கருத்து சொன்னா ஒரே விஷயத்துல வந்து கருத்துக்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதை முழுமையா அவர் தான் ஃபாலோ பண்றாரு அவர்தான் ஏ டு விசிட் அத பத்தி தெரியும் ஸோ அது இன்னொன்று அது அவர் டிஸ்டிக்டில் வரனால அவர் அதுக்கு பதில் கொடுப்பாரு அது பொருத்தமாக இருக்கும் மலையகத்திலே நடக்கின்ற அபிவிருத்திகள் தொடர்பிலே அண்மையிலே யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த மனோ கணேசன் அவர்கள் கருத்து வெளியிட்டிருந்தார் நல்லாட்சி காலத்திலே தாங்கள் செய்ய தொடங்கிய அபிவிருத்திகளை இப்பொழுது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முடித்து வைத்து தங்களுடைய அபிவிருத்தி திட்டங்களாக காட்டுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் எல்லா அரசாங்கம் காசு தானே யாரும் சேஃப்ல இருந்து காசு கொடுக்கலையே எல்லா அரசாங்கம் காசு அப்படின்னு இருக்கும்போது ஒரு நாற்பது குறிப்பாக மலையக மக்களுடைய வீட்டு திட்டங்கள் தொடர்பாக அவர் தாங்கள் அதை ஆரம்பித்து வைத்த வீட்டு திட்டத்தை இப்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சொந்தம் கொண்டாடுகின்றது என்று சொல்லியிருந்தார் அப்படி பார்க்க போனால் வீட்டு திட்டத்துக்கு வந்து முழு உரிமை வந்து கௌரவ ஆரம்ப தொண்டமான இயக்கம் மட்டும்தான் இருக்குது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு பதினொன்று பன்னெண்டாம் ஆண்டு நானும் கௌரவ ஆர்ம தொண்டமனையா கௌரவ முத்து சிவலிங்கம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ராஜதுரை அவர்கள் கௌரவ மதியு ராஜா கெளரவ் ரமேஸ்வரன் கௌரவ அன்ஷா சிவராஜா வந்திருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நாங்கள்லாம் வந்து டெல்லி போயிருந்தோம் நான் தான் வந்து கெளரவ் சோனியா காந்தி அம்மையார்ட்ட வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்திருந்தேன் கௌரவ ஆர்மோ தொண்டமனையா வந்து சந்திக்க கேட்டுருக்குன்னாரு அப்போ நான் ரெண்டு மூணு வாட்டி அவங்க சோனியா காந்தி மேடமை போய் பார்த்து அவங்களோட கலந்துரையாடி அப்போ ஒரு டைம் எடுத்துருந்தோம் அப்போ அவர் குழுவோடு வரேன்னு சொல்லி வந்திருந்தார் வந்திருந்தப்போ அப்போ மலையத்துக்கு வந்து வீடமைப்பு திட்டம் வேணும்னு முத முதல்ல நாங்கள் தான் கேட்டோம் அதன் பேர் அப்போ இருக்க இந்தியன் ஹை கமிஷன்கிட்ட வந்து ஐம்பதாயிரம் வீட்டில் நாலாயிரம் வீடு மலையத்துக்கு ஒதுக்கி கொடுக்க சொல்லி நாற்பத்தி ஆறாயிரம் வீடு வந்து வடகிழக்குக்கு தரப்பட்டுச்சு அதில் ஒதுக்கி கொடுத்த நாலாயிரம் வீட்டில் வந்து தேவையான பேப்பர் ஒர்க் எங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் போச்சு ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டில் வந்து நாங்கள் அந்த சில இடங்கள் அடிக்கல் நாட்டியிருந்தோம் சில இடங்களில் வந்து அடிக்கல் நாட்ட முடியல எலெக்ஷன் கமிஷன் வந்து நிறுத்திட்டாங்க அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து நல்லாட்சி அரசாங்கம் வந்துச்சு நல்லாட்சி அரசாங்கம் வந்தோடனே அவர் கௌரவம் மன கணேசன் அவர்கள் சொன்ன மாதிரி அவர் அதை தொடர்ந்து முன்னெடுத்தார் அவர் வேலை திட்டத்தை அவர் அவரோட கலீக்ஸ் தமிழ் முற்போக்கணி அமைச்சர்கள் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் அவங்களாம் தொடர்ந்து முன்னெடுத்தாங்க அதுக்கு அதுக்கப்புறம் அந்த வேலை திட்டம் வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணலை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து அரசாங்கத்திட சொல்லி கம்ப்ளீட் பண்ணோம் பொதுவாக அதில் ஒரு காழ்ப்புணர்ச்சியோ இல்லை இதில் வந்து எதுவுமே இருந்துன்னா நாங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கே தேவையில்லை நாங்கள் மட்டுக்கு அதை அப்படியே போட்டு இன்னொரு புதுசாக கட்டிகிட்டு போயிருக்கோம் ஆனால் நாங்கள் அந்த மாதிரி நினைக்க காரணம் என்ன காரணம்னா அதை கொண்டாந்தது நாங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஆட்சி மாற்றம் வரும்னு எங்களுக்கு தெரியாது ஆட்சி மாற்றம் வந்தனால அடுத்து வந்தவங்க அதை தொடர்ந்து முன்னெடுத்தாங்க ஸோ இதில் வந்து உண்மைக்குமே இதுக்கு சொந்தம் கொண்டாடணுன்னா மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா காந்தி அவர்களும் தான் முதல்ல சொந்தம் கொண்டாடணும் அதுக்கப்புறம் வந்து பிரதம மந்திரி மோடி சொந்தம் கொண்டாடணும் இதை போயிட்டு இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்த கவுர ஆரம்ப தொண்டம்மன் அவர்களும் நாங்களும் சொந்தம் கொண்டாடணும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் அதுக்கப்புறம் அவங்க சொந்தம் கொண்டாடலாம் இப்போ கௌரவ ஜீவன் தொண்டமானவர்களோட அமைச்சோட அந்த விட்ட குறைகள் அனைத்தையும் வந்து அவர் முடிச்சு கொடுத்துருக்குறாரு ஏன்னா ஒருத்தர் வீட்டில் கூரை இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் ஒரு வீட்டில் கரண்ட் இல்லாமல் அப்படி வாழ முடியாது தானே ஒரு முழுமையான ஒரு வீடாக கொடுத்தா தானே அது இதாக இருக்கும் ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது அது முழுமையாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்ட்டு இருக்கும்போது இதில் இதில் நான் செஞ்சேன் நீ செஞ்சேன்னு சொல்லி சண்டை போடுறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு காசு கொடுத்த இந்திய அரசாங்கமே வந்து அதை சொல்லலை அந்த மாதிரி அவங்களே ரெண்டு ஆட்சி மாறிடுச்சு நம்ம அதில் போயிட்டு நான் கொடுத்தேன் நீ கொடுத்தேன்னு சொல்லி பேசுகிறது வந்து நாகரீகம் மற்றது அதை நாகரீகமாக கருதல் அதை போய் பேசிகிட்டு இருக்கிறது மக்களுக்கு கொடுக்குறத வந்து பேசிகிட்டு இருக்கக்கூடாது நம்ம கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் அந்த சப்ஜெக்ட் அது அவங்க நல்லா வாழ்ந்துட்டு போனது தேர்தல் காலத்திலே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தேர்தல் விஞ்ஞானத்தில் பல வாக்குறுதிகளை முன்வைத்திருந்தார்கள் அதில் என்னென்ன விடயங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்னென்ன விடயங்கள் இன்னும் செய்ய முடியாமல் இருக்கிறது அதாவது நாங்கள் சொன்னது வந்து ஒன்று வந்து இந்த ஆயிரம் ரூபா சம்பளம் அது வந்து சட்ட ரீதியாக நிறைவேற்றிட்டோம் ஆனால் முழுமையாக படுத்தும் ரெண்டாவது வந்து யூனிவர்சிட்டி கட்டி கொடுக்குறது அது சம்மந்தமான இடம் ஒதுக்கீடு பண்ணி அது சம்மந்தமான வேலை திட்டங்கள் ஒரு ஜீவன் தொண்டமானவர்கள் பார்த்துருக்கேன் அடுத்து மூணாவது நாங்கள் சொன்னோம் வந்து ஸ்லாப் வச்ச வீடு அது ஒன்றும் இது வரைக்கும் ஆரம்பிக்கல மேபி எனக்கு அதுக்கு அதை பற்றி எனக்கு முழுமையாக தெரியல அது வந்து ட்ரஸ்ட்டு பிஹெச்டிடி ட்ரஸ்ட் மூலியமாக தான் பண்ணுறாங்க ஸோ அதை எப்படி எஸ்டிமேட் செத்து எப்படி பண்ண போகிறாங்க அது என்னங்கிறது என்ன இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ சிமெண்ட் விலைவாசி இன்றைக்கி வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா வரைக்கும் போயிருச்சின்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆயிரத்தி எழுநூறு எட்நூறு அப்படிலாம் போய் இப்போ ஆயிரத்தி முந்நூறு வரைக்கும் கான்ட்ராக்ட் எடுத்து யாருமே செய்ய முன்னோர மாட்டேங்கிறாங்க கம்பி விலை கூடிருச்சு மணல் விலை கூடிருச்சு அப்போ பத்து லட்சத்துக்கு எஸ்டிமேட் எடுத்தாலும் இன்றைக்கி பதினஞ்சு லட்சம் இருபது லட்சம் புதுங்கிறாங்க ஸோ அப்படின் இருக்கும்போது அந்த ஸ்லாபுக்கு திரும்ப ரீஎஸ்டிமேட் பண்ண போகிறாங்களா என்னங்கிற டெக்னிக்கலாக எனக்கு தெரியல ஸோ அது இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கௌர ஆர்ம தொண்டமனையை வந்து அந்த வேலை வாய்ப்புகள் அரசாங்கம் மட்டத்தில் வேலை வாய்ப்புகள் வழங்குறதாக வந்து வாக்குறுதி அளிச்சிருந்தார் இப்போ ஜனாதிபதி கொடுக்குற அந்த ஒரு லட்சம் வேலை வாய்ப்பில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட பங்குகளை நாங்கள் பெற்றுட்ருக்கோம் பட் அது முழுமையாக பற்றாது ஏன்னா மலைய மக்களை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் திரும்ப தேலை பறிக்கிறதுக்கு அனுப்புகிறதுக்கு எங்களுக்கு இஷ்டம் இல்லை அடுத்து வர்ற ஜென்ரேஷன் வந்து ஒரு நல்ல ஒரு படித்த இடத்துல இருக்கணும் அதே எஸ்டேட்டுக்கு ஒரு மேனேஜராக இருக்கணுங்கிற மாதிரி தான் நாங்கள் எப்போதுமே விரும்புகிறோம் அப்படின்ட்டு இருக்கும்போது வேலை வாய்ப்பு அதிகரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறோம் ஆனால் இந்த தேர்தல் விஞ்ஞானத்தில் சொல்லாத விலவாசி உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேர்தல் விஞ்ஞானத்தில் தெரிவிக்கவே இல்லை தெரிவிக்காத விஷயங்கள்லாம் அரசாங்கம் கொண்டிருக்காங்க அப்போ தான் நான் நிறைய இடத்துல சண்டை போட்டிருக்கேன் நீங்கள் சொன்ன விஷயத்த முடிங்க அப்புறம் சொல்லாத விஷயத்தை பற்றி யோசிக்கலாம் சொல்லாத விஷயங்கள் நிறையா வந்துகிட்டு இருக்குது சொன்ன விஷயத்த முழுமையாக முடிக்க சொல்லி கேட்டுட்டு The. தமிழர் முற்போக்கு கூட்டணி நிகாம்பரம் அவர்கள் கேபினட்டில் இருக்கும்போது அவர் பல விடயங்களை செய்ததாக சொல்லப்படுகிறது அதிலே சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விடயம் என்று சொல்லி சொன்னால் பிரதேச சபை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஒரு விடயத்தை சொல்கின்றார்கள் ஆனால் இப்போது இரண்டு ஆண்டுகளை தாண்டி இருக்கிறது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விடயமும் வந்து அது ஒரு நிலுவையில் இருப்பது தான் அது அது நிறைவடையவில்லை ஆயிரம் ரூபா சம்பளம் கூட மக்களுக்கு முழுமையாக சென்றடையவில்லை அது நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் வர்த்தமானையில் அது நடைமுறையில் இல்லை அதேபோல் பல்கலைக்கழக விடயமாக இருந்தாலும் என்ன விடயமாக இருந்தாலும் நீங்கள் சொல்வது நடைமுறை நடைமுறையில் இன்னும் முடிக்கப்படாத விடயமாகத்தான் இருக்கிறது இந்த அபிவிருத்தி இவர்கள் செய்தார்கள் என்று சுட்டி காட்டக்கூடிய அளவிற்கு இந்த மூணு நாலு விஷயம் அவங்க செய் முடிக்காதனால தான் இப்போ நாங்கள் அதை முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் பிரதேச வந்து ஏஜி இது இந்த இதெல்லாம் பிரிக்காமல் இந்த சட்டம்லாம் கொண்டாட மாதிரி இருந்தால் அதையும் இப்போ நாங்கள் செஞ்சுருக்கோம் இப்போ அவர் வந்து யூனிவர்சிட்டி கொண்டாடுறாரு நான் அவர் குறை சொல்லலை சொல்கிறேன் அதே மாதிரி ஆயிரம் ரூபா சம்பளம் அவரால் கொண்டாட முடியல கேஸ் அட் பண்ணி கொண்டாட முடியல இந்த மாதிரி இந்த ஸ்லாப் வச்சு வீடுகள் அவங்க முன் கொண்டாடல ஸோ இப்போ நாங்கள் அதை கொண்டாடுறோம் அவர் அவர் இதை கொண்டாந்துட்டார் நீங்கள் இதை கொண்டாடல அப்படிங்கிறது வந்து இல்லை இப்போ அவர் அதையும் கொண்டாடாமல் இருந்திருந்தால் அதையும் நாங்கள் கொண்டாந்துருவோம் ஆனால் உங்களுடைய திட்டம் ஒன்று நிறைவடையவில்லை ஏன் நிறைய எவ்வளோ திட்டங்கள் நிறைவேறியிருக்குது எப்படி நீங்கள் திட்டங்கள் நிறைவேறலைன்னு சொல்லி இப்போது நீங்கள் சொன்ன உதாரண திட்டங்கள் எல்லாம் வந்து நடைமுறையில் தானே இருக்குது எதுவுமே கம்ப்ளீட் பண்ணப்படவில்லை இல்லை அதாவது ஒரு நாட்டில் ஒரு சட்டத்துக்கு மீறி நீங்கள் எப்படி கம்ப்ளீட் பண்ண சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல சட்டத்துக்கு மீறி இதை நீங்கள் இதை எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வன்முறையில் தான் இருக்கணும் இல்ல சட்டத்தை எல்லாம் தெரிந்து இது இதனால தான் இதை நிறைவேற்ற போகிறோம் என்று தெரிந்துதான் நாங்க வாக்குறுதி கொடுக்கிறோம் புரியல எப்படி சட்டத்தை எல்லாம் தெரிந்து சட்ட ரீதியாகதான் இதை அணுகப்போகும் மாசட்ட ரீதியெல்லாம் எல்லாவற்றையும் அதை செய்வோம் என்று தெரிந்து எனக்கு மாசட்ட ரீதியா இப்போது நீங்க அதை சட்ட நீங்க சொல்ற மாதிரி கௌரவ திகாம்பரம் அவர்கள் வந்து வந்த மறு வருஷம் செய்யலையா அவருக்கு அஞ்சு வருஷம் போச்சு ஒரு வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு

எனக்கு மலையத்தை பற்றி உங்களோட ஜாஸ்தி தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் முத முதல்ல வீடு கட்டினாங்க மலையத்தில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திகாம்பரம் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு பிறகு தான் வீடு கட்ட ஆரம்பித்தார் அதுக்கு முன்னாடி மலையத்தில் முப்பத்தி ஆறாயிரம் வீடு இருக்குது மலையத்தில் எஸ்டேட் படி என்கிட்ட லிஸ்ட் இருக்கோ எனக்கு உங்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்போ முப்பத்தி ஆறாயிரம் வீடு நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம் ஒவ்வொரு நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த நாட்டில் ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு விரும்ப வாங்கி கொடுத்துட்டோம் சிடபிள்யூசி வாங்கி கொடுத்துருக்கு இந்த நாட்டில் வந்து ஏ லெவல் படித்தவங்களும் டீச்சர்ஸ்க்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அது டீச்சர் அசிஸ்டண்ட்டை வாங்கி டீச்சர்ஸாக வாங்கி கொடுத்துருக்கோம் அப்புறம் போலீஸில் அவங்கள எடுத்து கொடுத்துருக்கோம் போலீஸில் ஏஜி ஆஃபீஸில் இருக்கிறாங்க ஃபெசிலிட்டேட்டர்ஸ்ன்னு ஒவ்வொரு ஏஜிஸில் இருக்கிறாங்க சமூகியில் இருக்கிறாங்க கிராம சேவையில் இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷம் வரலாறு இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு சம்பள உயர்வு இல்லை கிட்டத்தட்ட இருபது சம்பளம் ஏறும் நாங்கள் வாங்கி கொடுத்துட்டோம் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்துல வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி மூணில் வாங்கியிருக்கோம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஏழு ஒம்பதுன்னு இப்படி வாங்கிட்டே இருந்திருக்கோம் கிட்டத்தட்ட இருபது இந்த மாதிரி முப்பத்தி ஆறாயிரம் வீடு கட்டி கொடுத்துருக்க இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பற்றி நீங்கள் சொல்கிறீங்க அவங்க வந்து இவ்வளோ வீடு கட்டியிருக்காங்க அவங்க வந்து பலசாலின்னு உங்களுக்கு தெரியலையான்னு சொல்லி ஸோ அதனால தான் நான் சொன்னேன் மலையத்தை பற்றி எனக்கு முழுசாக தெரியும் தான் எஸ்டேட்ஸுக்குள்ளே கான்க்ரீட் ரோடு போச்சு தான் எஸ்டேட்டுக்குள்ளே ஸ்கூல் பில்டிங் வந்துச்சு தான் இன்னைக்கு அங்கே கரண்ட் இருக்குது உங்கள் டிவியை பார்க்குறாங்க இல்லைன்னா உங்கள் டிவி இன்னைக்கு அங்கே தெரியாது அப்படின் இருக்கும்போது இதெல்லாம் காங்கிரஸ்னால் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் காங்கிரஸ் இருந்த இடத்துல இருந்தால் இன்னும் ஒரு கட்சி இருந்தால் அதை செய்திருப்பார்கள் மேபி இருந்துட்டு தான் செஞ்சுருக்கலாம் ஆனால் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு இருக்கும்போது காங்கிரஸ் இருந்தனால இவ்வளோ விஷயத்தை செஞ்சு இப்போ நான் கேட்ட மாதிரி வடகிழக்கில் இன்னொரு கட்சி இருந்தால் அவங்க உரிமையெல்லாம் பெற்று கொடுத்துருப்பாங்களான்னு கேட்ட மாதிரி அதே மாதிரி தான் காங்கிரஸ்னால இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்கோம் நீங்கள் சொன்ன மாதிரி மேபி ஏதாச்சும் ஒன்று ரெண்டு விஷயங்கள் வந்து மற்றவங்களும் தானே இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வேலை திட்டத்தை முடிச்சிருக்காருங்கிறீங்க நாங்கள் அஞ்சு வருஷத்தில் அஞ்சு வேலை திட்டத்தை முடிப்போம் ஸோ அதனால் அவர் முடித்ததுக்கு அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள் அதில் வந்து எந்த இதில் கால் புணர்ச்சியும் தேவையில்லை எங்களுக்கு ஒரு வேலை கம்மி இல்லைன்னா இப்போ எங்களுக்கு அந்த வேலையும் சேர்த்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பாரம்பரியமாக ஒரு குடும்ப அரசியல் எல்லாவற்றால் குடும்ப அங்கத்தவர்களுடைய அரசியல் என்றுதான் சொல்கிறார்கள் இதுதான் எதிர்காலத்திலும் நீடிக்கப் போகின்ற ஒரு செயற்பாடாக இருக்கும் இல்லாட்டில் வேறு யாராவது அதற்குள்ளே ஒரு முக்கியமான பொறுப்புகளிலும் செயற்பாடுகளிலும் வர முடியாது பொதுவாக நான் வந்து ஜன்னாயத்தை ரொம்ப நம்புகிறேன் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆரம்பத்திலேருந்து ஜன்னாய வழியில் போகணுங்கிறதுல எப்போதுமே நான் மட்டும் இல்லை சௌமியமூர்த்தி தொண்டமனையா அதுக்கப்புறம் ஆறுமுக தொண்டமானையா நான் எல்லாருமே ஜனநாயக முறையில் காங்கிரஸ் தான் நினைக்கிறோம் இன்றைக்கியாச்சும் ஒரு நாள் காங்கிரஸ் ஜனநாயகத்தை விட்டு வெளியே லைட்டாக போகிற மாதிரி இருந்தால் முதல்ல குரல் கொடுக்குறது நானாக தான் இருக்கும் அதே மாதிரி காங்கிரஸுக்கு ஜனநாயகத்துக்கு தான் முழு உரிமை அதே மாதிரி காங்கிரஸ் வந்து அதில் இருக்க அத்தனை பேர்ட்டு சொத்து கிட்டத்தட்ட அதில் வந்து ரெண்டு லட்சம் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா ரெண்டு லட்சம் மெம்பரோட சொத்து தான் காங்கிரஸ் நாங்கள் அந்த ரெண்டு லட்சம் பேருக்கு வேலை பார்க்குறதுக்கு தான் எங்களை வச்சுருக்கோம் மலையக பாடசாலைகளுடைய அபிவிருத்தி தொடர்பில் அல்லது பாடசாலைகளுடைய வசதிகள் எப்படி இருக்குன்ற நாங்கள் வசதிகள் பார்த்தீங்கன்னா குடும்ப கம்பேர் பண்ணும்போது இல்லை கொழும்பு பாடசாலைகளை கம்பேர் பண்ணும்போது பின்தங்கி தான் இருக்கிறாங்க கொழும்பு பாடசாலைகளை விட வடக்கு கிழக்குல இருக்கிற பாடசாலைகளை நான் வடகிழக்குல பெருசா நான் பார்த்தது இல்லை ஆனா வடகிழக்குல உங்க கோப்பாய ஸ்கூலுக்கு வந்து நாங்க மானசபை என்னோட ஊவ மாணசபையில இருந்து இலவசமா ஒரு கோடி ரூபாயில் ஒரு பில்டிங் வந்து கட்டி கொடுத்துருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்படின்ட்டு மலையத்துக்கும் உங்களுக்கு ஒரு நட்புறவு வடகிழக்குலயே ஒரு நட்புறவு இருக்கிறதுக்காண்டி அங்கேருந்து நிதி கொண்டாந்து இங்கே கட்டி கொடுத்துருக்கேன் கோப்பாய பாடசாலையில் அப்போ பிரதமர் அப்போ ஜனாதிபதியாக இருந்த கௌரவம் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான் திறந்து வச்சார் என்னோடய கல்வி அமைச்சர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா நிதி கொடுத்து இங்கே கோப்பாய ஸ்கூலுக்கு வந்து பில்டிங் கட்டி கொடுத்துருக்கோம் ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது கல்வியை பொறுத்த வரைக்கும் இலங்கை ஃபுல்லாக ஒரே ஸ்டாண்டர்ட் தான் நல்லா கருத்து இல்லை பட்டு கொழும்பில் இருக்கிற கல்வி வளர்ச்சியை பார்க்கும்போது எனக்கும் பொறாமையாக இருக்குது மலையத்தில் அந்த கல்வி வளர்ச்சி இல்லைன்னு ஏன்னா கொழும்பை பொறுத்த வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு இருக்குது மலையத்தில் சில பாடசாலைகள் இருக்குது இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐலண்ட் பாடசாலையில் பாஸ்கோ பாடசாலையில் கேம்பிரிட்ஜில் பதில இருக்குது பண்டார்ல இருக்குது பண்டாரில் தமிழ் மாதியாவில் இருக்குது இந்த மாதிரி கேண்டியில் சரஸ்வதியில் இப்போ இருக்குது இது மாதிரி இருக்குது பட் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா கொழும்பலவும் இல்லை என்றைக்கு வந்து கொழும்பில் இருக்க அத்தனை பாடசாலைகள் ஈக்குவலாக மலையத்தில் அத்தனை பாடசாலை உருவாக்குதோ அன்னைக்கு தான் வந்து ஒரு சிறந்த கல்வி மலையத்தில் கொடுத்துருக்கோன்னு நான் அதை நம்புவேன் அதே மாதிரி எங்களோடய மலைந்த தலைவர் மூர்த்தி தொண்டமனையா வந்து கல்வியால் மட்டும்தான் மலையத்தை மாற்ற முடியும்னு சொல்லியிருக்கிறாரு அந்த கொள்கையில் தான் நாங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்கிறோம் கல்வியால் மட்டும்தான் மலையத்தை மாற்ற முடியும் இந்த ஆயிரரூவா சம்பளம் வாங்கி கொடுக்குறனாலையோ இல்லை மற்ற விஷயங்கள்னாலேயோ மலையத்தை மாற்ற முடியாது மேபி தற்காலிக ஒரு இது இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு இது ரூபா உதவியாக இருக்கும் இன்னொரு ரெண்டு வருஷம் கழித்து பார்த்தா இந்த ஆயரூவா பத்தாக இருக்கும் அன்னைக்கு பார்த்தா ரெண்டாயிரம் கூட பார்த்தா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்தா ரெண்டாயிரம் கூட பார்த்தாத போல இருக்கும் அப்படி இருக்கும்போது இதை மாற்றக்கூடிய ஒரே சுச்சுவேஷனாக கல்வியால் மட்டும்தான் அதனால தான் கல்விக்கு கூடுதலாக முக்கியத்துவம் நாங்கள் எப்போதுமே கொடுக்குறோம் காங்கிரஸ் அண்மையில் ஒரு செய்தியை பார்த்த ஞாபகம் இருக்கிறது அதனுடைய சரியான விடயத்தை உங்கள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் தொண்டமான் அறக்கட்டளை மன்றத்தினுடைய ஊழியர்களினுடைய சம்பளம் வந்து ராஜாங்க அமைச்சரனுடைய அசம்பந்த போக்கினால் தடைப்பட்டதான ஒரு செய்தியை நாங்கள் பார்த்துருந்தோம் இது என்ன நடந்த இல்லை அமைச்சருக்கும் சம்பளத்துக்கும் சம்பந்தம் கிடையாது இது டைரெக்டாக சம்பளம்லாம் வந்து மினிஸ்ட்ரி செக்ரட்டரி கடையில் தான் போகுது அமைச்சருக்கு சம்பளம் கொடுக்குறதே மினிஸ்ட்ரி செக்ரட்டரி தான் மினிஸ்ட்ரியில் எஸ்எல்ஏ செக்ரட்டரி இருப்பார் அவங்களுக்கு தெரியும் தொண்டமான் ஃபவுண்டேஷன் மட்டும் இல்லை இளைஞர்கள் எல்லா இடத்துலையுமே சம்பளம் வந்து ஸ்லோ இருக்குது வருஷ கடைசி நால வந்து அரசாங்கத்தில் வந்து சம்பளம் வந்து லேட்டாக தான் வருது அப்படின்னு இருக்கும்போது அது லேட் ஆகிருக்குது அது சம்மந்தப்பட்ட அமைச்சர் கௌரவ ஜீவன் தொண்டமானவர்கள் அவர்கள் ட்ரெஷரியோடு பேசி அழுத்தம் கொடுத்து அது பெற்றுக் கொடுத்துருக்கிறாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் கொடுத்துருக்கேன் இப்போது வடக்கிலே அண்மை காலமாக பேசப்பட்ட ஒரு பிரச்சனையாக மீனவ இந்திய மீனவர்களினுடைய அத்துமறிய பிரச்சனை இரண்டு உறவுகளுக்கும் இடையிலான மோதல் போக்கு அதிகமாக வருவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இங்கு மமது மீனவர்கள் அங்கு மமது மீனவர்கள் தான் சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை எப்படி நாங்கள் தீர்த்துக்கொள்வது தொடர்பான ஒரு விடயங்களையும் இந்த மக்களினுடைய பிரச்சனை தொடர்பாக பேசப்பட்டிருக்கிறது இல்லை முதல்ல இந்தியா வந்து முதல்ல ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க கச்சத்தீவை அலங்கிய கொடுத்தது அதை நான் வந்து நான் பல தடவை நான் சொல்லியிருக்கேன் சரி அதுக்கு பிறகு நீங்கள் கொடுக்கும் போது அங்கே இருக்க மீனவர்களோட வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அந்த மீனவர்கள் வந்து பரம்பரையாக இங்கே வந்து மீன் பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து போன வாரம் வந்து புதுசாக வரல இந்தியாவிலேருந்து மீனவர்கள் இந்திய அரசாங்கம் அந்த மீனவர்களுக்கு இன்னொரு வாழ்வாதாரம் ஏற்படுத்தலை அந்த நேரத்தில் அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அப்படி தான் அதே ரூட் இப்போ எப்படி வெளிநாட்டிலேருந்து இருந்து பறவைகள் வருதோ ஒரு ரூட்டில் வருதோ அதே மாதிரி தான் மீன் பிடிக்கிறவங்களும் ஒரே ரூட்லேயும் மீனும் ஒரே ரூட்டில் தான் போகும் அப்போ ஒரு அக்ரிமெண்டில் ஒரு சட்டம் போட்டிருக்கணும் இந்தியா மீனவர்கள் வந்து மீன் பிடிக்க வருவாங்க ஆனால் இலங்கை நாட்டு மீனவர் சட்டம்படி ஒரு கிளாஸ் கொண்டாந்துருக்கணும் இந்தியா மீனவர்கள் மீன் பிடிக்க வரலாம் ஆனால் இந்த நாட்டு படி அப்படி ஒரு கிளாஸ் போட்டிருந்தாங்கன்னா இந்த நாட்டு மீன்பிடி சிஸ்டம் படி தான் வரணும் அதை பெருசாக இந்தியா மீனவர்கள் வரமாட்டாங்க இப்போ நீங்கள் ஒரு ஆள் ஒரு விஷயத்தை பண்ணாத பண்ணாதன்னு சொன்னால் தான் திரும்ப திரும்ப பண்ணுவாங்க நீங்கள் பண்ணு இந்த சிஸ்தத்தை பண்ணுன்னு சொன்னால் விட்டு போயிடுவாங்க அந்த இது சொல்லியிருந்தால் அந்த நாட்டில் போய் பிடிச்சா இந்த இது பா போடணும் இது போட முடியாது அதனால அங்கே போனது வேஸ்ட்டு நம்ம வேற ரூட் எடுத்து போவோம் சொல்லி அந்த ஒரு ஒரு ஆரம்ப காலத்துலேயே மாறி போயிருப்பாங்க பட் இந்திய அரசாங்கம் அந்த நேரத்தில் அதை கைவிட்டாங்க சரி இலங்கை அரசாங்கம் இப்போ இந்த மீனவர்களும் தண்ணி கிலோ வரும்போது இவங்க அவங்களும் பிடிக்கிறாங்க போகிறாங்க வர்றாங்க எல்லாம் பண்ணுறாங்க பட் இது வந்து ஒரு நிரந்தர தீர்வு கிடையாது இவங்களும் அவங்கள பிடிச்சி கொண்டாந்து போடுறது துப்பாக்கி சுடுறது சூடுறது இரண்டு நாட்டுக்கு உள்ள உறவுகள் வந்து பாதிப்பு அடையுது அப்படின்னு இருக்கும்போது இதில் இப்போ நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் இப்போ இப்போ இந்தியா போட்டில் வந்து மஞ்சள் வருதுன்னு சொல்லி பேப்பரில் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் பிடிச்சிருக்காங்க அவர் வந்து ஜாஃபனா யாழ்ப்பாணம் மார்க்கெட்டில் இறங்கி மூட்டையை தூக்கிட்டு போய் விற்றுட்டு அவங்க திரும்ப போட்டை ஏறி போகிறது இல்லையா நம்ம மீனவர்கள் தானே போயிட்டு போய் வாங்கிட்டு வர்றாங்க அங்கேருந்து அப்படின்ட்டு இருக்கும்போது இவங்க தானே லிங்க் கொடுக்குறாங்க இந்த ரோட்டுக்கு வந்துருங்க இந்த நாட்டுக்களுக்கு வந்துருங்க இந்த இடத்துல நான் நிற்கிறேன் நீங்கள் வந்துடுங்க ஏமா இதில் போடுங்க நான் கொண்டாந்து காசை தரேன்னு சொல்லி மாற்றிட்டு போகிறாங்க அப்போ அப்படி இருக்கும்போது இதில் வந்து ஒரு பக்கத்தை மட்டும் குற்றச்சாட்ட முடியாது இரண்டு பக்கமும் குற்றங்கள் இருக்குது அப்படின்ட்டு இருக்கும்போது இது எனக்கு தெரிஞ்சு சூகமாக பேசி முடிக்கலைன்னா இது ஒரு முடியாத கதையாக தான் இருக்கப்படும் நான் இன்னொரு ஆப்ஷனும் சொன்னேன் எப்படி இலங்கை பார்டருக்குள்ளே வரும்போது இலங்கை நேவி அரெஸ்ட் பண்ணுதோ அதை தாண்டாம நீங்க இந்தியா நேவியை போட்டுக்கிட்டீங்கன்னா இந்தியா நேவி வந்து இதை தாண்டாதீங்க இது எங்க பவுண்டரின்னு சொல்லிட்டா இந்தியா போட் தாண்டி வராது இப்போதைக்கு செய்யக்கூடிய ஈஸி ஒர்க் எப்படி இலங்கை வந்தால் இந்தியா இலங்கை ராணுவ நேவி அரெஸ்ட் பண்ணுதோ அதே மாதிரி இந்தியா பவுண்ட்ரி ஃபுல்லா இந்தியா நேவி போட்டை போட்டா அவங்க தாண்டாமல் பார்த்துக்க வேண்டியது தானே அவங்க தாண்டாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னா இங்க யாரும் ஆள் வர்றதுக்கு வேலை இல்லையா நாளைக்கு காலம்பரம் தான் அதை அவங்க செய்யலை நான் அந்த இது இதை நான் கௌரவ சோனியா காந்தி அம்மையாரை பார்க்கும்போதும் சொன்னேன் இதே தான் கௌரவ பிரதமர் மன்மோகன் சிங் அவரை சந்திக்கும் போது நாங்கள் தெரிவித்தோம் ஸோ அதனால் இது வந்து பேசி முடிக்கல விஷயம்னா இது வந்து முடியவே முடியாது இந்த விஷயம் ஏன்னா வர்றவங்க இந்திய மீனவர்கள்லாம் வந்து அன்னன்னைக்கு நாலு சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க இவங்க திரும்ப ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு போனால் தான் அவங்க குடும்பத்துக்கு வந்து அன்றைக்கி வந்து சாப்பாடு அவங்க எடுத்து கொடுக்க முடியும் அப்போ இவங்க இருபத்தஞ்சி நாள் முப்பது நாள் ஒரு மாதம் இங்கே இருந்துட்டாங்கன்னா அந்த முப்பது நாள் வந்து அவங்க கடலுக்குள்ளே போய் இலங்கை இராணுவம் பிடிச்சிட்டு போயிடுச்சு இலங்கை நேவி பிடிச்சிட்டு போயிடுச்சின்னு தெரியிறதுக்கே அவங்க வீட்டுக்கு பதினஞ்சு நாள் ஆயிருக்கும் கடல் என்ன ஆச்சு ஏதாச்சு வரல அந்த மாதிரி அவங்களும் பாவம் தானே நான் அவங்க என்ன அவங்க என்ன வந்து இதாக டெரரிஸ்டா அவங்க வந்து மீன் பிடிக்க வந்து அந்த மீனை கொண்டு போய் இந்தியாவில் விற்கிறது தான் வர்றாங்க பட் இலங்கை சட்டங்கள் அவங்க மீறி உள்ளே வர்றதுனால தான் அந்த பிரச்சனை ஸோ வராமல் தடுத்துக்கிறதுக்கு அந்த சைட்லேயும் இதுக்கு மாற்று வழிகள் எதுவும் இருந்தால் ரெண்டு மீனவர்களும் பேசி முடிவு பண்ணும்போது நான் நினைக்கிறேன் இது ஒரு சுமூகமான சுமூகமாக முடியாது இலங்கை மீனவர்களோட வாழ்வாதாரம் பாதிப்படையக்கூடாது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணணும் இதோடு நாங்கள் இன்றைய எஸ்போர்ட் லைன் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வரலாம் இன்றைய எஸ்போர்ட் லைன் நிகழ்ச்சியில் கலந்து சிறப்பித்திருக்கிறார் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய தலைவரும் பிரதமரின் இணைப்பு செயலாளருமான திரு செந்தில் தொண்டமான் அவர்கள் வழக்கிற்கான ஒரு விஜயத்தை மேற்கொள்ளும் போது எமது அழைப்பு ஏற்று வருகி தந்திருந்தார் அவருடைய வேலைப்படுகளுக்கு மத்தியிலும் அவருக்குள் விஜய் பல விடயங்கள் பல சந்திப்புகள் இருக்கும் இருந்தாலும் நமக்காக ஒரு மணி நேரம் ஒதுக்கி தந்தமைக்கு மனமார்ந்த நன்றிகள் நன்றி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறப் போகும் நாங்கள் புலேந்திரன் சுலக்ஷன் மற்றும் தேவராஜ்